வரும் 7 மற்றும் 8 தேதி உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெறவுள்ளது. அது குறித்து தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்கள் நம்ம செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இந்த ஆலோசனைக் கூட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்கான முன்னேற்பாடு பணிகள் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. சிறை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் தொழில்துறை அமைச்சர் டி ராஜா, தலைமைச் செயலாளர், தொழில்துறை செயலாளர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசு முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். சென்னையில் ஜனவரி 7-8 தேதிகளில் பிரம்மாண்டமாக நடைபெறக்கூடிய உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்கான முன்னேற்பாடு பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது குறித்து விரிவான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழகத்தை 2030 $1 trillion அமெரிக்க டாலர் பொருளாதார மாநிலமாக மாற்றுவதற்கான இலக்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிர்ணயித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தொழில்துறையின் பல்வேறு பிரிவுகளில் முதலீடுகளை ஈர்க்கும் நடவடிக்கைகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதில் ஒரு பகுதியாக தான் சென்னை நன்னப்பாக்கம் வர்த்தக மைதானத்தில் வரக்கூடிய ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. இதில் முதலீட்டாளர் மாநாடுகளை விஞ்சும் வகையில் முதலீடுகளுக்கான ஒப்பந்தங்கள் பெறப்பட இருக்கின்றன. இதற்காக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மாவட்டங்கள்தோறும் முதலீட்டாளர்கள் சந்திப்பு நடத்தப்பட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது தவிர உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் என்பது தொழில்துறை சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் தற்போது ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட்டிருக்கிறது. தொழில்துறையை வெளிக்காட்டும் பிரம்மாண்டமான மாநாட்டாக இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு என்பது இருக்கிறது. இந்த நிலையில் தான் உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்கான முன்னேற்பாடு பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, அதே போன்று என்ன மாதிரியான முதலீடுகள் ஈர்க்கப்பட இருக்கிறது, எவ்வளவு கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட இருக்கிறது, ஒவ்வொரு தொழில் நிறுவனங்களும் எவ்வளவு முதலீடுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பான விரிவான ஆலோசனை என்பது தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தின் அடிப்படையில் பணிகள் துரிதப்படுத்தப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படவும் வாய்ப்பிருக்கிறது. குறிப்பாக ஓரிரு தினங்களில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற இருப்பதையொட்டி அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள்